வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தமிழ் இன்ஃபினிட். நாம் தினமும் கூறக்கூடிய ஓம் என்னும் மந்திரம் இந்து மதத்தில் ஒரு முக்கிய பங்காக வகிக்கின்றது. இந்த மந்திரத்தை தினமும் கூறுவதால் உடல் அளவிலும் மன அளவிலும் பல மாற்றங்கள் ஏற்படுகின்றது. அது மட்டும் இல்லாமல் யான் பயிற்சிப்பவர்கள் இந்த மந்திரத்தை அதிகமாக பயன்படுத்துவர். இப்படி இந்த ஓம் எனும் மந்திரத்தை தினமும் கூறுவதால் என்னென்ன பயன்கள் ஏற்படும் என்பதை பற்றிய இந்த வீடியோ. மேலும் தெரிந்து கொள்ள மறக்காம தமிழ் இன்ஃபினிட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உலகளாவிய ஒளியான ஓம் என்னும் மந்திரம் ஆ ஓ இம் ஆகிய மூன்று அசைகளால் உருவானது. நாம் ஆ என்று ஓசை எழுப்பும் போது உடலின் கீழ் பகுதி முதல் வயிற்று பகுதி வரை இயக்கம் பெறுகின்றது. ஓ என்று உச்சரிக்கும் போது மார்பு பகுதிகள் இயக்கம் பெறுகின்றது. இம் என்று ஒளி எழுப்பும் போது முகத்தசைகள் மற்றும் மூளை பகுதியை தூண்டுகின்றது. ஓம் என்னும் மந்திரம் நம்மை தியான நிலைக்கு கொண்டு செல்கின்றது. உடலையும் மனதையும் தளர்த்தி ஆற்றலை சேமிக்க செய்கின்றது. எண்ண ஓட்டங்களையும் கவன சிதறல்களையும் சரிப்படுத்தி மனதை ஒருமுகப்படுத்துகின்றது. ஓம் என்னும் மந்திரத்தை 11 முறை முதல் 18 முறை வரை உச்சரித்து விட்டு தூங்க சென்றால் ஆழமான உறக்கம் கிடைக்கும். ஆழ்ந்த உறக்கத்தில் தான் மூளைக்கு அவசியமான மெலடோனின் என்ற ஹார்மோன் சுரக்கின்றது. இந்த மந்திரத்தை தினமும் பயன்படுத்துவதால் எதிர்மறை எண்ணங்களில் இருந்து வெளிக்கொண்டு வந்து நேர்மறை எண்ணங்களை பெருக்குகின்றது. இந்த மந்திரத்தை உச்சரிப்பதால் உடலுக்கு அதிகப்படியான ஆக்சிஜன் கிடைப்பதோடு இரத்த ஓட்டமும் சீராகின்றது. இதயமும் செரிமான மண்டலமும் ஆரோக்கியமாக இருப்பதற்கு உதவுகின்றது. கவலைகள் மற்றும் பதற்றத்தால் பல நேரங்களில் கோபம், வருத்தம், விரக்தி, ஏமாற்றம் ஆகியவற்றை நாம் வெளிப்படுத்துகின்றோம். பின்பு அதன் விளைவாக எண்ணி வருந்துகின்றோம். ஓம் என்னும் மந்திரம் உச்சரித்து வர நாளடைவில் நம் எண்ணங்களை மீது சுய கட்டுப்பாடு அதிகரிக்கின்றது. இதனால் தேவையற்ற சிந்தனைகள், எண்ணங்கள், உணர்வுகள் உருவாவதை தடுக்கின்றது. சோர்வாகவும் தலைப்பாகவும் பணியில் சரியான கவனம் செலுத்த முடியாமலும் இருப்பவர்கள் தினமும் காலையில் எழுந்தவுடன் 20 நிமிடங்கள் ஓம் என்னும் மந்திரத்தை சொல்லி வர மூளையில் எண்டார்பின் என்னும் ஹார்மோன் சுரப்பு அதிகரிக்கின்றது. இதனால் நாள் முழுவதும் உங்களை உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் மனநிலை கிடைக்கும். ஓம் என்னும் மந்திரத்தை தொடர்ந்து சொல்லி வர ஹார்மோன் குறைபாடுகள் சரியாகும். ஓம் என்று தொடர்ந்து உச்சரித்துக் கொண்டிருந்தால் உடலுக்கு தேவையான ஆற்றல் கிடைத்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாவதுடன் இன்சுலின் சுரப்பும் சுரக்கின்றது என்று சமீபத்தில் நடத்தப்பட்ட ஆய்வில் தெரிவித்துள்ளது. எனவே தினமும் ஓம் என்னும் மந்திரத்தை உச்சரித்து உங்கள் உடலின் ஆரோக்கியத்தையும் மனதின் தூய்மையையும் அதிகரியுங்கள். மேலும் இது போன்ற தகவல்களுக்கு மறக்காமல் தமிழ் இன்ஃபினிட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.